வணக்கம். தெரிஞ்சதை பேசுவோம். நான் உங்கள் ஹோஸ்ட் ஜிவி. பெட்ரோல் விலை உயர்வா? அது உயர்ந்தா என்ன தாழ்ந்தா என்ன? நம்ம போடுற பெட்ரோலை நம்ம போட்டு தானே ஆகணும். அப்படி தான் நம்மள பல பேர் இப்போ யோசிப்போம். ஏன் அப்படின்னா, பெட்ரோல் அப்படின்றது நம்ம லைஃப்பில் இன்றைக்கி அத்தியாவசியமான ஒன்றாயிடுச்சு. ஏன்னா பெட்ரோல் இல்லாமல் இப்போ எந்த வாகனமும் இயங்குறது இல்லை. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்தளவு பிரபலமடையாத நிலையில் நம்ம பெட்ரோலை தான் இன்னும் நம்பி இருந்துகிட்டு இருக்கோம். இந்த பெட்ரோலுடைய விலை தினம் தினம் உயர்ந்துட்டுருக்கு. அது ஏன்னு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குருடாயில் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பூமியில் இயற்கையாகவே கிடைக்கிற இந்த குருடாயில் இருந்தால் பெட்ரோல் எடுக்கிறாங்க. குருடாயிலேருந்து பெட்ரோல் மட்டும் இல்லை, டீசல், கெரோசின், கேசலின் இந்த மாதிரி பல ஐட்டம் எடுத்துகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து இந்த பெட்ரோல் இந்த குருடாயிலிருந்தே கிடச்சிட்ருக்கு. ஆமாம், இந்த குருடாயில் உலக நாடுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா டாலரில் தான் வாங்கிட்டு இருக்காங்க. தோராயமாக ஒரு பேரல் குருடாயில் அப்படின்னா இன்றைக்கி ரேட்டுக்கு கிட்டத்தட்ட $110 இருக்குது. ஆமாங்க, ஒரு பேரல் குருடாயில் எவ்வளவு குருடாயில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 159 லிட்டர் இருக்கும். எஸ், 159 லிட்டர் இருக்கும். இதை இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட $0.69 ஆகும். $0.69 அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஊர் கணக்குப்படி 54 ரூபா ஒரு லிட்டருக்கு. ஆமாம், இந்த 54 ரூபாலேருந்து 56 ரூபா கிட்டத்தட்ட இருக்கும். இந்த 56 ரூபாலேருந்து நம்ம பெட்ரோலை பிரித்து எடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த பிரித்து எடுக்கிற ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க, அதாவது ரிஃபைனரி ப்ராசஸ் அப்படின்வாங்க. ஒரு லிட்டர் குருடாயிலிருந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் மட்டும் எடுக்க மாட்டாங்க, டீசலும் எடுப்பாங்க, கெரோசினும் எடுப்பாங்க, வேக்ஸும் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பிரித்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 42 ரூபாவில் வந்து நிற்கும். ஏன் 48 ரூபா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான், பெட்ரோலில் இது குருடாயிலிருந்து நம்மளுக்கு பெட்ரோல் மட்டும் எடுக்க போகிறதில்லை, எல்லாமே எடுப்பாங்க. ஸோ அப்போ பெட்ரோலுக்கான விலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த டேக்ஸுமே இல்லாமல் 42 ரூபா 42 பைசான்றது இருக்கும். ஆமாம், இதுதான் பெட்ரோலுடைய காஸ்ட். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரியல் பிக்சருக்கே போக போகிறோம், கிட்டத்தட்ட மெயின் பிக்சர் மாதிரி. அப்போ நீங்கள் பெட்ரோலோட விலை 42 ரூபா அப்படின்னா இன்றைக்கி 100 ரூபாய்க்கு மேலே போட்டு வாங்குறோமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, பெட்ரோலோட விலை வெறும் 42 ரூபா தான். ஸோ அதுக்கப்புறம் தான் டேக்ஸஸ்ன்னு ஒன்று ஆட் ஆகுது. ஆமாம், பெட்ரோல் ரெடியான உடனே மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நம்ம இன்றைக்கி தினமும் பெட்ரோல் போடுற பல நிறுவனங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் ஆயிலாக இருக்கலாம், பாரத் பெட்ரோலியமாக இருக்கலாம், ஹெச்பியாக இருக்கலாம், ஷெல்லாக இருக்கலாம், இந்த மாதிரி பல பெட்ரோல் பங்க்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அந்த பெட்ரோல் பங்க்ஸுக்கு விற்கணும் இல்லையா, அந்த டீலர் அந்த கம்பெனிஸுக்கெலாம் விற்கணும் இல்லையா. அந்த கம்பெனிஸுக்கு விற்கும் போது அடிஷ்னலாக எக்ஸஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 32 ரூபா 90 பைசா இதுக்கான டேக்ஸ் போடுறாங்க. இதை டேக்ஸை போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம். இந்த 32 ரூபா சேர்ந்து தான் நம்மளுக்கு எண்ணெய் நிறுவனங்களுக்கு இந்த பெட்ரோலை விற்கிறாங்க. ஆமாம், இது மட்டும் இல்லாமல் இதை அவங்க வாங்கின பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டீலர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்ன டீலர் கமிஷன் அப்படின்னா, நம்ம எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் போயிட்டு பெட்ரோல் போடுறோம் இல்லையா. ஸோ ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு கிட்டத்தட்ட 3 ரூபா 79 பைசா அப்படின்றது டீலருடைய கமிஷன். ஸோ 42 ரூபா ப்ளஸ் இது ஒரு 32 ரூபா 90 பைசா ப்ளஸ் இது ஒரு 3 ரூபா 80 பைசா. இது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்டுக்குமே பார்த்திங்கன்னா வேரியஸான டேக்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த 3 அமௌண்ட்டுமே கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 79 ரூபா 12 பைசா வரும். ப்ளஸ் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். 15% டேக்ஸ் அதாவது வேட் போடுறாங்க. ப்ளஸ் 13 ரூபா 2 பைசா அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா இதுக்குமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து 104 ரூபா 102 ரூபாய்க்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட விற்றுக்கிட்டுருக்கு. இதுதான் பெட்ரோலுடைய கால்குலேஷன். நீங்கள் கேட்கலாம், பெட்ரோலுக்கு இவ்வளோ டேக்ஸா, பேசாமல் இது GST-க்கில் கொண்டு வந்தால் என்ன அப்படின்ட்டு. ஆமாங்க, GST-க்கில் கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட நம்மளுக்கு பெட்ரோல் 60 ரூபா 65 ரூபா தான் வரும். ஆமாம், இந்த 42 ரூபா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லிட்டர் குருடாயிலிருந்து பெட்ரோலை ரிஃபைனரி பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாம், அதிலிருந்து நீங்கள் அதிகபட்ச டேக்ஸ் 28% போட்டால் கூட கிட்டத்தட்ட 12 ரூபாவை தாண்டாது. அப்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 53 ரூபாலேருந்து 55 ரூபாக்குள்ளே அதிகபட்சமாக 60 ரூபாக்குள்ளேயே நம்மளுக்கு பெட்ரோல் கிடச்சிரும் GST-க்குள்ளே. ஆனால் GST-க்குள்ளே கொண்டு வருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த பெட்ரோல் மட்டும் இல்லைங்க, 6 மணி ஆனால் ஒயின் ஷாப்பில் இன்னும் கூட்டம் குவியது பாருங்கள். அந்த பெட்ரோல் சரி, இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் GST கிடையாது. ஏன் அப்படின்னா GST-க்கில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதோடைய விலை ரொம்பவும் குறைஞ்சிரும், அரசாங்கத்துக்கான வருமானம் குறையும். ஆமாம், இதில் என்ன வருமானம் வரும்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. பட் இப்போ நான் சொல்கிற டேக்ஸை வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட யோசிச்சிருப்பீங்க. போன வருஷம் போன நிதியாண்டில் மட்டுமே நம்மளுடைய இந்திய அரசாங்கத்துக்கு இந்த பெட்ரோலில் இருந்த டேக்ஸ் மூலிமா கிடைச்ச வருமானம் மட்டுமே 310,000 கோடி.
ஆமாங்க, 3,10,000 கோடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசாங்கத்துக்கு கிடைச்ச வருவாய். இவ்வளோ பணத்தை எப்படிங்க ஒரு அரசாங்கம் விடுவாங்க? ஆமாம், ஏன்னா இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பெக்ட்ஸ் நம்ம ஊரில் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இதுக்கான முடிவை அவங்களா இது பண்ண முடியும். ஆனால் பெட்ரோல் போடுற உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் பார்த்தீங்கன்னா அண்ணே ஒரு 50 ரூபாய்க்கு போடுங்க, 100 ரூபாய்க்கு போடுங்க, 500 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னு நம்ம ரவுண்டாக சொல்லி தான் பழக்கம். நீங்கள் பெட்ரோல் உங்களுடைய அளவு சரியாக வந்து உங்கள் வண்டிக்கு அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிமேல் பெட்ரோல் போடும்போது 1 லிட்ரு போடுங்க, 2 லிட்ரு போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. ஏன்னா அங்கே இருக்க மிஷின் எல்லாமே ப்ரீசெட் பண்ணி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 100 ரூபா அப்படின்னாலே ஒரு பட்டன் நமக்குனாலே 100 ரூபா ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆகிடும். 200 ரூபா அப்படின்னாலே அதுக்கேற்ற மாதிரி ஃபீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பட்டனுக்குமே ஒரு ஒரு கீ கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் 1 லிட்டர்னு போடும்போது அவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் ஃபீட் பண்ணணும். அப்போது நீங்கள் கார்டு மூலியமாகவோ பேடிஎம் மூலியமாகவோ ஜிபே மூலியமாகவோ உங்களுக்கு எந்த முறையில் வசதியாக இருக்கோ பேமெண்ட்டு அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இனிமேல் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு அப்படி ரவுண்டாக போடுறதுக்கு பதிலாக லிட்டர் கணக்கில் போட்டு பாருங்கள், அது பெட்டராக இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பெட்ரோல் போடுங்க 100 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னொன்னே டேங்கை திறந்தோன்னா டக்குன்னு போட்டுருவாங்க. ஒரு 3-5 செகண்ட் கூட ஆகாது அந்த 100 ரூபா பெட்ரோல், கிட்டத்தட்ட 1 லிட்டர் பெட்ரோல் அது. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பெட்ரோல் உங்களுக்கு அடிக்கிறாங்க இல்லையா டேங்க்கில், 3 லெவல் ஆஃப் பெட்ரோல் உங்களுக்கு இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாகவே எல்லா பேங்க்லேயும் போடுறது 3rd லெவலில் போடுவாங்க, அதாவது உடனே ஃபில் ஆகிடும். இனிமேல் நீங்கள் பெட்ரோல் போடும்போது லெவல் 1 வச்சு போட சொல்லுங்கள். லெவல் 1 போடும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஸ்லோவாக வரும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த காசுக்கு மொத்தமாகவே பெட்ரோல் வந்து சேரும். ஏன் நான் வேகமாக போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அடிக்கிற அடியில் கடகட கட கடன்னு ஃபில் ஆகிடும். ஃபில் ஆன பிறகு என்னாகும், நம்மளுக்கு போடுற 100 ரூபாயிலே 10 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு கமிஷன் போயிடும். அதுக்காக எல்லா பெட்ரோல் பங்க்கும் கமிஷன் எடுக்கிறாங்க, 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரையும் டீலர் கமிஷன் இல்லாமல் நம்மக்கிட்டே திருடுறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அதே மாதிரி எல்லாருமே உண்மையாக தான் இருக்காங்கன்றதும் சொல்ல முடியல. ஏன்னா நம்மள எத்தனை பேர் பெட்ரோல் பங்க்கில் நின்று உங்கள் மிஷினை ஓப்பன் பண்ணி காட்டுங்க, எப்படி ப்ராப்பராக தான் போடுறீங்களா அப்படின்றது தெரியாது. ஏன்னா சமீபத்தில் வந்த நியூஸ்லாம் அந்த மாதிரி கேட்குறோம். 40 லிட்ரு 50 லிட்ரு கொள்ளளவில் இருக்க ஒரு கேரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 46 லிட்ரு டேங்க் ஃபுல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸெல்லாம் கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு பெட்ரோல் பங்க்கில் எந்த அளவு கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எல்லா பெட்ரோல் பங்க்கும் கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லலை, அதே நேரத்தில் எல்லாருமே வந்து நியாயமாக இருக்காங்களும் சொல்ல முடியல. ஏன்னா பெட்ரோலோட நிலைமை அப்படி தான் இருக்குது. இனிமேல் நீங்கள் பெட்ரோல் போடும்போது இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள். முதல் மெத்தட் இந்த மாதிரி ரவுண்டாக போடுங்க, அதாவது 1 லிட்டர் 2 லிட்டர்னு போடுங்க. ரெண்டாவது லெவல் 1 வச்சு போட சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிற அவசரத்தில் போட்டோன்னே டக்குன்னு அடிச்சிடுறாங்க, டக்குன்னு போயிடுறோம். சில பெட்ரோல் பங்க்லாம் 5 செகண்ட் கூட ஆகுறது இல்லைங்க, ரொம்ப குயிக்காக 3 செகண்ட்லேயே முடிஞ்சுது. அப்போ எவ்வளோ வேகத்தில் அடிச்சிருக்கோம், எவ்வளோ கேஸ் ஃபுல்லாகிருக்கும் நம்ம யோசிப்போம். 100 ரூபாய்க்கு போட்டோம், வீடு வரையும் போயிட்டு கூட வரமாட்டேங்குது, வண்டி ப்ராப்ளமாக நினைக்கிறோம் சில இடத்துல. ஏன்னா அதுக்கு வண்டி மட்டும் ப்ராப்ளமாக இருக்காதுங்க, நம்ம ஓடுற மெத்தட்லேருந்து பெட்ரோல்லேருந்து எல்லாமே தான் அதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் இனிமேல் பெட்ரோல் போடும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். மேலும் பல்வேறு விஷயமான பாட்காஸ்ட்டுகளையும் காணொலிகளையும் நீங்கள் கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வரும் வாரங்களில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை இதில் அப்லோட் பண்ண போகிறோம். நன்றி, வணக்கம். தெரிஞ்சதை பேசுவோம்.